பிரபல தபேலா இசைக்கலைஞர் பிரசாத் வயது மூப்பு காரணமா நேற்றிரவு காலமாயிருக்காரு. சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேல தமிழ், ஹிந்தி, தெலுங்குன்னு புகழ்பெற்ற 4 தலைமுறை இசையமைப்பாளர்களோடவும் பணியாற்றினவரு தபேலா இசைக்கலைஞர் பிரசாத். இவரு MSV இசைஞானி இளையராஜான்னு பலருக்கும் தபேலா வாசிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்றைய இசையமைப்பாளர்களான AR ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, GV பிரகாஷ்னு சுமார் 2500 படங்கள், 5க்கும் அதிகமான மொழிகள்ல ஏறக்குறைய 60,000-க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்திருக்காரு. குறிப்பா 90களில் ரொம்பவே பிரபலமான போவோமா ஊர்வலம், மதுர மறி கொழுந்து வாசம், நதிக்கரை ஓரம் பாடல், ராகங்கள் 16 உருவான வரலாறு, பூவே செம்பூவே, முத்துமணி மாலை, ஒரு நாளும் முனை மறவாதே போன்ற பல்வேறு பாடல்களுக்கும் தமிழ இசை வாசிச்சிருக்காரு பிரசாத். அது மட்டும் இல்லாம இப்போதைய இளைஞர்கள் விரும்பக்கூடிய உருகுதை மருகுதை பாடலுக்கும் இவர் தபேலா இசை வாசிச்சிருக்காரு. இவருடைய பூர்வீகம் ஆந்திரா. இவருடைய தந்தை ஜெகநாத் ராவ் 1940களில் ஜெமினி ஸ்டுடியோவில் பெர்மனன்ட் தபேலா கலைஞராக இருந்திருக்காரு. 1950களில் தன்னுடைய தந்தையோட சேர்ந்து பிரசாத் ஸ்டுடியோவுக்கு 7 வயசுலேயே தபேலா வாசிக்கிறதுக்காக இவர் வந்திருக்காரு. 7 வயசுல இந்த இசை பயணத்தை தொடங்கி 70 ஆண்டுகால அனுபவத்தை இப்ப பெற்றிருக்காரு. இவர் ஒரு பாட்டையே தபேலாவில் வாசிக்கக்கூடிய திறமையை கொண்டிருந்திருக்காரு. இவர் மட்டும் இல்லாம இவருடைய தம்பிகள், மகன்கள்னு இவருடைய ஒட்டுமொத்த குடும்பமே தபேலா கலைஞர்களா இருக்காங்க. இந்த நிலையில தான் நேற்றிரவு வயது மூப்பு காரணமா இவர் உயிரிழந்திருக்க விஷயம் இசைத்துறையினர் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.